ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் பற்றியும் இதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் இதோட ஸ்கோப் பற்றியும் இதோட சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை நிறைய வீடியோஸ் மூலமாக பேசியிருக்கோம். நீங்கள் நம்மளோட சேனலை இது வரைக்கும் விசிட் பண்ணி பார்க்கல அப்படின்னா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் வந்து பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக உங்களுக்கும் சொல்லுவேன், 100% வேலை வாய்ப்புள்ள ஒரு தொழில் பண்ணக்கூடிய தொழில் தரக்கூடிய ஒரு கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் தான். பாராமெடிக்கல் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு யாருமே வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கவும் முடியாது, வேலை இல்லைன்னு சொல்லவே முடியாது. நிறைய ஃபீல்டு வந்து நம்மளோட வேர்ல்டில் இருக்குது, லைக் டீச்சிங் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, தென் ஐடி ஃபீல்டு, ஆயில் ஃபீல்டு, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருந்தாலும் எப்போவுமே டவுன் ஆகாத ஒரே ஃபீல்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டு தான். ஸோ இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் முடித்த எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து வேலை இருக்கும், வேலை இல்லைன்னு சொல்லவே முடியாது. மேபி நீங்கள் இந்த ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான சேலரி வந்து இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் கிடைக்கும். இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்லேயே இதுதான் பெஸ்ட்டான கோர்ஸ், இது வந்து நல்ல கோர்ஸ் கிடையாது, இதுக்கு தான் வந்து ஓண்டட் அதிகம், இதுக்கு ஓண்டட் கம்மின்னு நம்ம எந்த கோர்ஸையுமே வந்து பிரித்து பார்க்க முடியாது. பிகாஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்னு இருந்துச்சுன்னா எவ்வளோ பேஷண்ட் வராங்களோ அதுக்கு தக்க அங்கே வந்து நர்சஸ் தேவைப்படும், அவ்வளோ பேஷண்ட்டுக்கு தக்க நமக்கு வந்து ஃபார்மசி பீப்புள் தேவைப்படுவாங்க. அதே மாதிரி தான் லேப் டெக்னீஷியன், மெடிக்கல் ரெக்கார்ட் பர்சன், ஓடி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன், இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன செய்யணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர என்றைக்குமே இந்த வாண்டட் இல்லைனா இந்த பாராமெடிக்கல் பீப்புளுக்குள்ள வேக்கன்சி என்ன செய்யாதுன்னா குறையாது. இப்போ உள்ள ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய புது புது நோய்கள், புது புது இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய நியூவான விஷயங்கள் வந்து மனிதனோட ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. தென் இப்போ உள்ள காலத்தில் முன்னாடி இருந்ததோட அவேர்னஸ் கூடுதலாக இருக்குது. எல்லாருமே வந்து ஃபிசிக்கலி அவங்க ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறே நினைக்கிறாங்க. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் ரீசன்ட் டேஸில் வந்து நம்மளோட இடத்துல, அதாவது உங்கள் ஊர்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், முந்தி இருந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து நிறைய புது புது நியூ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல் வர வர அங்கே வந்து கண்டிப்பாக வந்து இந்த பாராமெடிக்கல் பீப்புளுக்குமே வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க நம்மளோட உள்நாட்டில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு கிடையாது, அயல் நாடுகள்லையும் இவங்களுக்கான வாண்டட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நர்சஸ், லேப் டெக்னீஷியன், தென் ஸ்பெஷல் கோர்சஸ் முடித்தவங்க, அதாவது டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கெல்லாம் அயல் நாடுகள்லையும் வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஐஎம் ஸ்ட்ராங்லி ஐ கேன் சே பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து 100% வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு கோர்ஸ். அதனால் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். பாராமெடிக்கல் கோர்சஸில் வந்து நீங்கள் தைரியமாக வந்து என்ன செய்யலாம்னா ஜாயின் பண்ணலாம். உங்களோட ஃப்யூச்சர் இல்லைன்னா உங்களோட கேரியர் வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த பாராமெடிக்கல் இல்லைனா துணை மருத்துவ படிப்பு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு டாக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக, டாக்டர் மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னு பேஷண்ட்டை வந்து கேர் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லைனா ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வேணும். ஒரு பேஷண்ட்டை வந்து கேர் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு செக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கோ ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வேணும். ஸோ அந்த மாதிரி குரூப்பாக ஒர்க் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட இந்த ஒரு படிப்புகள் தான் வந்து இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக எப்படி டாக்டர் இருக்காங்களோ அதே மாதிரி நர்சஸ் இருப்பாங்க, அது போக நிறைய டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, ஃபார்மசிஸ்ட், லேப் பர்சன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னாலஜி படித்தவங்க, தென் ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்க, எக்ஸ்ரே டெக்னீஷியன் கம்ப்ளீட் பண்ணவங்க, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு டீம் ஆஃப் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சேலரி, வேலை வாய்ப்பு, அதையும் தாண்டி ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய வேலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பாராமெடிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து கஷ்டப்படுறவங்களோட அவங்களோட கஷ்டத்தில் நம்ம இருக்கிறது ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணுவோம். ஒவ்வொரு பேஷண்ட்டுமே வந்து ஒரு நோயோடு வராங்கன்னா
அவங்க வந்து அதிலிருந்து பெட்டராக க்யூர் ஆகி அவங்க அவங்களோட வீட்டுக்கு சந்தோஷமாக திரும்புறது வரைக்கும் ஏதோ ஒரு பாராமெடிக்கல் ஸ்டாஃபோட அவங்க டச்லேயே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க. மேபி அது நர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபார்மசிஸ்டாக இருக்கலாம், இல்லைனா இன்னொரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்போவுமே வந்து ஒரு ஒரு டீமாக ஒர்க் பண்ண முடியும். தென் நிறைய சந்தோஷங்கள், சின்ன சின்ன வருத்தங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மிக்சிங்கான ஜாப் தான் இந்த பாராமெடிக்கல் ஜாப். ஸோ இந்த பாராமெடிக்கலில் ஜாப் சூஸ் பண்ணி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்ப அர்ப்பணிப்போட இந்த ஃபீல்டில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒர்க் பண்ணணும். மெடிக்கல் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட கேரியர் மட்டும் இல்லை, அவங்களோட பர்சனல் லைஃப்மே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஹியூமனோட மனிதனோட ஒன்றி வந்து என்ன செய்வீங்கன்னா வேலை பார்ப்பீங்க. தென் கண்டிப்பாக இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சரும் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். 100% உங்களுக்கு என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உண்டு. பாராமெடிக்கல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், அந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு அப்படி இல்லை. பாராமெடிக்கல் கோர்ஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலுமே உங்களோட லைஃப்பும் உங்களோட கேரியரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.